ఆసనం ఇంట్రొడక్షన్. யோக ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நிறைய யோகாசனங்கள்லாம் ஏற்கனவே செஞ்சுருப்பீங்க, நிறைய புஸ்தகங்களில் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. ஆயிரக்கணக்கான ஆசனங்கள் யோகா ஆசனம். இப்போ நாம் அஞ்சு ஆசனம் தான் பார்த்துருக்கோம். ஒரு ஆசனம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் முதல் ஆசனம் எப்படி பண்ணலாம், தாட் ஆசனம். முன்னால் திரும்பணுமா, இல்லை. பின்னால் வளைஞ்சோமா, இல்லை. சைடில் போடுமா, இல்லை. ட்விஸ்ட் பண்ணுமா, இல்லை. ஒன்றுமே பண்ணல, ஒரே பொசிஷன் இருக்குமா. இதுக்கு பேர் பேலன்சிங் ஆசனம்னு பேர். ரெண்டாவது ஆசனம் பண்ணோம், அர்த்த கடி சக்கராசனம். அது ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் உடம்பு திரும்பிச்சிங்களா, இது சைடு பெண்டிங் ஆசனம். அடுத்தது அர்த்த சக்கராசனம், பின்னால் திரும்பணும். இது பேக் பெண்டிங் ஆசனம். பச்சிமோத் ஆசனம், கால் நீட்டி உட்கார்ந்து முன்னால் திரும்பணும் இல்லைங்களா, இது ஃப்ரண்ட் பெண்டிங் ஆசனம். வக்கராசனம், காலம் படிச்சு முதுகு திரும்பணும் பார்த்தீங்களா, ட்விஸ்ட் ஆசனம். பாருங்க ஆசனங்களில் எத்தனாயிரம் வகை இருந்தாலும் எல்லா ஆசனத்தையும் அஞ்சு குரூப்பாக பிரிச்சிடலாங்க. ஒன்று பேலன்சிங், பேக் பெண்டிங், ஃப்ரண்ட் பெண்டிங், சைட் பெண்டிங், ட்விஸ்ட். பிரித்து பாருங்க, இனிமேல் எந்த ஆசனமாக இருந்தாலும் இந்த அஞ்சுக்குள்ளதான் அடங்கும். ஒரு நாள் ஆசனம் பண்றதா இருந்தா இந்த அஞ்சு ஆசனம், இந்த அஞ்சு ஆசனம் இல்ல, இந்த டைப்ல அஞ்சு பண்ணணும். ஒன்னு பேலன்ஸா இருக்கும், இன்னொன்னு பேக்ல பெண்ட் ஆகணும். இது அர்த்த சக்கராசனம் கிடையாது, என்னென்ன பண்ணிக்கலாம், பேக்ல பெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆசனம் பண்ணணும், தெரிஞ்சது எல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்ல பெண்ட் ஆகிற மாதிரி ஒன்னாவது பண்ணணும், சைட்ல பெண்ட் ஆகிற மாதிரி, ரைட் லெப்ட் சைட்ல பெண்ட் ஆகிற மாதிரி ஒன்று பண்ணணும். அப்புறம் முதுகு திருப்புற மாதிரி, டிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணணும், அவ்வளோதாங்க. ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஆசனம் பண்ணுறதை நின்றுட்டு பண்ணணும், உட்காந்துட்டு பண்ணணும், படுத்துட்டு பண்ணணும் பிடிச்சிருப்பாங்க. அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னா ஒரு அஞ்சு ஆசனம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா, முன்னால் வளைஞ்சும் போது சில உறுப்புகள் அலசியமாக, பின்னால் ஸ்ட்ரெச்சாக, முன்னால் சுருங்கும், சைடில் சைடில் ட்விஸ்ட்டு பேலன்ஸு பண்ணும்பொழுது எல்லா பக்கத்தையும் அசைஞ்சிடுவீங்களா, அன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் உடம்புல எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக வேலை செய்யும். அதனால் உங்களுக்கு எத்தனை ஆசனம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை அஞ்சாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அஞ்சு செய்கிறோம் பார்த்தீங்களா, இதே அஞ்சு வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்கண்ணா, ஆரம்பத்தில் பண்ணுங்க. போக என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆசனத்தையும் மாற்றணும். உதாரணத்துக்கு பர்வதாசனம் பாருங்க, இந்த ஆசனம் உடம்பு ஃப்ரண்ட்ல பெண்டாச்சா, பேக்ல பெண்டாச்சா, ட்விஸ்டாச்சா, ஒன்றாகும். இது என்னது, பேலன்சிங் ஆசனம். இப்படி நீங்களே ஒரு ஆசனத்தை யாராவது செய்யும் பொழுது இல்லை படத்தை பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்கலாம், இந்த அஞ்சுக்குள்ளதான் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஆரம்பத்தில் அஞ்சு ஆசனம் பண்ணணும், போக 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 நீங்களா புக்கில் டிவிலெல்லாம் பார்த்து ஆசனங்களை மாற்றணும். அந்த இடத்துல வக்ராசனத்துக்கு பொதுவாக முதுகு ட்விஸ்ட் பண்ணணும், ஏதாவது பண்ணுங்க. இன்னொரு விஷயம், எந்த ஆசனம் உங்களுக்கு நல்லா வருதோ அதை செய்யாதீங்க. சில பேர் இருப்பாங்க, சில ஆசனம் நல்லா செய்வாங்க, அதை வே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பிரயோஜனம் இல்லை. எப்போ நெத்தி போய் முது மூட்டை தொட்டுச்சோ என்ன அர்த்தம், ஃப்ரண்ட் பெண்டிங்கில் சூப்பராக உடம்பு இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று செஞ்சு பாருங்க, வராது. எது வரலையோ அதை செய்யணும், ஏன் அந்த இடத்துல தான் நோய் இருக்குன்னு அர்த்தம், அந்த இடத்துல ஃப்ளெக்சிபிள் இல்லைன்னு அர்த்தம். அப்போ எந்தெந்த ஆசனமெல்லாம் உங்களுக்கு வராதோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை இந்த காலை எடுத்து இங்கே போடணும், எல்லாரும் பண்ணுவீங்களா, யாரும் பண்ண மாட்டோம், பரவாயில்ல. அது சும்மா ட்ரை பண்ணுங்க, சும்மா முதல் கலந்துட்டு வைங்க, இங்கே வரும், அடுத்த நாள் இங்கே வரும், அடுத்த நாள் இங்கே வரும், அடுத்த நாள் இங்கே வரும், ஒரு நாள் வச்சுருவீங்க. ஸோ எது வரலையோ அதை ட்ரை பண்ணணும். இப்படி சைடில் போகிறீங்க, எடுத்துக்கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு முட்டி வந்து நெத்தி தொடணும். முதல் நாள் முடியாது, இவ்வளோதான் வரும், பரவாயில்ல, அடுத்து வரும், அடுத்து வரும், தப்புருவீங்க. பத்து நாள் ஆகும், ஒரு மாதம் ஆகும், பரவாயில்ல, எது வரலையோ செய்யணுங்க. அதனால் ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு குரூப்பாக பிரிச்சிடலாம். இப்போ அஞ்சு மட்டும் தான் நம்ம பார்க்குறோம், இங்கே அஞ்சு மட்டும் தான் பார்ப்போம். நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் ஆசனம் பண்ணுறதா இருந்தால் அஞ்சு பண்ணிட்டு பாருங்கள், ஏதோ அந்த அஞ்சு டைப்பில் ஏதோ பண்ணுங்கள், அன்றைக்கி உடம்பு கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி எக்ஸசைஸ், பத்து ஜாயிண்ட் பார்த்து பண்ணிங்களா, பத்து ஜாயிண்டில் நம்ம சொன்னது சாஃப்ட்வேர் தான். மூட்டை இப்படி வளைக்கணும்னு இல்லை, கால் அகலமாக வச்சு மூட்டை வளைக்கலாம்,
வேற ஏதாவது பண்ணலாம், இப்படி ஷோல்டர் செய்யணும்னு அவசியம் இல்லை, இப்படி பண்ணலாம். ஆக மட்டும் நீங்க பயிற்சி கொடுக்கறது ஷோல்டர் அடி புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் பாருங்க, மிஞ்சி மிஞ்சி போனா இந்த 10 ஜாயிண்ட் ஆக்டிவேட் பண்ற மாதிரி தான் இருக்கு, வேற என்ன இருக்கு? இது நான் கொடுத்துருக்க ஒரு சாஃப்ட்வேர், இதே பயிற்சி செய்யக்கூடாது. இது சம்பந்தமா நீங்களே யோசனை பண்ணணும். இனிமேல் ஃபியூச்சர்ல இந்த பயிற்சி மாதிரியே வேற எதாவது சேர்த்துக்கணும். முதல் பயிற்சி கணுக்கால கொடுத்தணும், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சி என்ன பண்ணலாம்? அடுத்து மூட்டு, அடுத்து இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். அங்க செய்ய போற அந்த பயிற்சி ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், இடம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சி எல்லாம் மாத்திட்டே வாங்க. இப்ப நாம அந்த 5 ஆசனங்களை செய்யலாம்.